Hi viewers, welcome to Subiksha Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hi viewers, இன்னைக்கு நம்ம வீட்லயே எள்ளுருண்டை சட்னி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் இதுக்கு 50 வெள்ளை எள்ளு, 50 கருப்பு எள்ளு, 150 வெல்லம். இதுக்கு வந்து அளவும் தேவை கிடையாது. இவ்வளவு உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் கூட சுகர் சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் 150 வெல்லம் எடுத்துருக்கோம். நீங்கள் 50 வெல்லம், 50 எள்ளு போட்டால் கூட சமமாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுல் எடுத்துக்கிறோம். இந்த பவுலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு போட்டு நம்ம உருண்டை செய்ய போகிறோம். பாதி வெல்லம் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ஈஸியாகவே நம்ம ரொம்ப கம்மி செலவு தான் இதுக்கு. ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சுத்தம் பண்ணிடும், உடம்புல இருக்கக்கூடிய கழிவு வந்து வெளியேற்றிடும். ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட, இந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு தீர்வான ஒரு பொருள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். நல்லா வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மசியத்துக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுது. பிடிச்சி பாருங்கள், உண்டை வரும். அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வந்துச்சு பாருங்கள். ரெண்டே ஒரு நிமிஷம் வேலை தான், 2 நிமிஷம் கூட இல்லை. அழகாக பாருங்கள், உண்டை வருது. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்னது, கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். நாங்கள் இந்த சைஸ் பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. 1 நிமிஷம் கூட ஆகலை. வெள்ளை எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து கருப்பு எள்ளு வச்சு உருண்டை செய்யலாம். இப்போ நம்ம கருப்பு எள்ளுக்கு ஒரு அதே பவுலில் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். இப்போ மீதி வச்சுருக்கோம் இல்லையா, பாதி வெள்ளம், அதை போட்டுக்கலாம். இதுக்கு அளவுன்னு எதுவும் பெருசாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட் சேர்த்துக்க போகிறீங்க. ஆனால் வெள்ளம் வந்து நீங்கள் சேர்க்கும் போது நல்லா பொடிச்சு போடணும், அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா பிசையிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும், வெள்ளம் வந்து கரையிறது கொஞ்சம் லேட்டாகும் இல்லையா, அதனால் நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளும் நம்மளுக்கு நல்லது தான், கருப்பு எள்ளும் நல்லது தான். கருப்பு இன்னும் நல்லது நம்மளுக்கு. நம்ம கருப்பு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா சூப்பராக இருங்க, மிக்ஸ் ஆகிடுச்சு. வெள்ளமும் எள்ளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எள்ளை வந்து வறுத்தும் பண்ணிக்கலாம், வறுக்காமலையும் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் பிசைஞ்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கருப்பு எள்ளுருண்டை, கருப்பு எள்ளுருண்டை ரெடி. வெள்ளை எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சத்தான எள்ளுருண்டை நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் செஞ்சு முடிச்சாச்சு. இது ரொம்ப நல்லது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா கடையில் வாங்கினா இது அதிக ரேட்டும் விற்கிது, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்லேயே வந்து சுத்தமான முறையில் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.